அடிச்சவனை காப்பாத்துறதுக்கோ அவனோட என் பொண்ண சேர்த்து வைக்கிறதுக்கோ நீ யாரு? உனக்கு ஆதாரம் இருக்கிறதுனால தான் நான் பண்றேன். அவன் உள்ள போயிட்டானா உனக்கு பைசா பேராது, நஷ்டமாயிடும். அதுக்கு தான் அவன காப்பாத்தி இருக்க. கேட்டா உன் பொண்ணோட நலத்துக்கு தான் பண்ணனே மழுப்ப வேண்டியது. விடு இந்திரா, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க. நீங்க சும்மா இருக்கீங்களா? பொறுமையா இரு, பொறுமையா இருனு ஆரம்பத்துல அவன் விஷயத்துல இப்படி தான் சொன்னீங்க. இப்போ அவனே என் பொண்ணுக்கு சத்ருவா மாறிட்டா. இப்போ இவங்க கண்டவங்கள என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடுவாங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பனா? என் பொண்ணுக்கு ஒண்ணுனா நான் ஆத்திரம் திரே பேசதா செய்வேன். ஏன் வாய் அடைக்காதீங்க. இவன் படத்துக்காக தான் அவனை காப்பாத்தி இருக்கானே நல்லா தெரியுது. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கணும்னா விட வேண்டி தானே? ஏன் காப்பாத்துனீங்க? நானா இருந்தா அதத்தான் பண்ணியிருப்பேன். நம்ம பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சு, இவனை காப்பாத்தணும் நமக்கு என்ன தலையெழுத்தா? தோ அடி வாங்கிட்டு இடிஞ்சு போய் உட்காந்துருக்கா. அடிச்சப்பவே காப்பாத்தாதவன் கொன்னு போட்டாலும் வேடிக்கை தான் பார்த்திருப்பான். அப்பவும் கூட்டாளி கூடவே இருக்கட்டும், வருமானம் போயிடக்கூடாதுன்னு அவனை தான் காப்பாத்திருப்பான். அம்மா, நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப அநியாயம். என்னதான் கோவம் இருந்தாலும் திரும்ப திரும்ப பணத்துக்காக பண்றாருன்னு அவமானப்படுத்தி பேசாதீங்க. ஏய், நான் சொன்னாலும் சொல்லலனாலும் உண்மை அதாண்டி. உண்மை சொன்னா உனக்கே பொத்துக்கிட்டு வருது. எங்க உன் புருஷனை பணத்துக்காக பண்ணலன்னு சொல்ல சொல்ல பாப்போம். ஏ தீபா, இவங்க எவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காங்க? நீ பேசாம இருந்தா என்னடி அர்த்தம்? அப்போ இவரை பத்தி நீ அப்படிதான் நினைக்கிறியா? ஏய், உன்ன தாண்டி கேக்குற, சொல்லடி. இவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு துரோகம் பண்ணிட்டாரு நீ நினைக்கிறியா? ஏய், அங்க ஏன்டி சீன்ற? உண்மையா இல்லையானு உன் புருஷனை கேளு. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலமா. இப்ப வரைக்கும் தீபாவையும் பிரபாகரையும் ஒண்ணு சேர்க்கணும் தான் அவர் ஆசைப்படுறாரு. இப்ப கூட உங்களை சமாதானம் பண்ணி ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாம் தான் நாங்க வந்தோம். எங்களை போய் நோகடிக்கிறீங்களேமா? இவர் உங்க மாப்பிள்ளையை காப்பாத்தினது சத்தியமா பணத்துக்காக இல்ல. பிரச்சனையை பெருசாக்காம எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்தெல்லாம் நல்ல விதமா தான் யோசிச்சாரு. அதை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசுறீங்க. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா தீபாவோட வாழ்க்கை சரியாகணுங்கிற அக்கறை உங்களுக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. ஆமாண்டி, எங்களை விட உங்களுக்கு தான் அவ மேல ரொம்ப அக்கறை. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அதாமா உண்மை. அவ வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு நாங்களும் ஓயாம போராடிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு இருக்கிற அக்கறை என் ஃப்ரெண்டு மேல எனக்கும் இருக்கு. இருக்குடி, நீ உன் புருஷனுக்காக பேசிட்டு இருக்க, உன் புருஷன் பணத்துக்காக பேசிட்டு இருக்கான். இங்க வந்து இவ்வளவு தூரம் பேசுறியே, உன் புருஷன் அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு உனக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். போலீஸ் வந்து கேட்டப்ப ஏன் சொல்லல? அவனை காப்பாத்தணும்னு ஏன் அவ்வளவு தூரம் அக்கறை காட்டுறீங்க? என் பொண்ணு இவரும் அவனை தப்பா பேசும்போது கூட அவனுக்காக நான் பறிச்சு பேசியிருக்கேன். நானே வெறுத்து போய் தான் அவனை போலீஸ்ல வச்சு நாலு சாத்து சாத்தலாம் நினைச்சேன். நாங்களே வெறுக்கிறவன நீங்க ஏன் காப்பாத்தணும்? இவளே வயிற்று வலி வந்து ஹாஸ்பிடல்ல படுத்துட்டு இருக்கா. இவளை போய் அபார்ஷன் பண்ண வந்திருக்கான்னு என்னைக்கு அவன் சந்தேகப்பட்டானோ அன்னைக்கே அவனை நாங்க தூக்கி எரிஞ்சிட்டோம். அவனோட எந்த ஜென்மத்திலையும் இவளை அனுப்புறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். அவனோட சேர்த்து வைக்கணும்னு ஓம் புருஷன் ஏன் துடிக்கிறான்? அவனையும் காப்பாத்தி காசையும் பாக்கலான்னு ஆசை தானே? திரும்ப திரும்ப காசு காசப்படுறாருன்னு அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. இவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? எங்க அம்மா மூலமா எனக்கு சேர வேண்டிய பணத்தை லட்சக்கணக்கில் நகையும் படமா பிரபா வந்து கொடுத்தான். நான் கஷ்டப்படுவேன்னு அது இவர் கையால் கூட வாங்கல. இவரை பார்த்தா சொல்றீங்க காசு காசுப்படுறாருன்னு? இவர் பணத்தெல்லாம் என்னைக்குமே பெருசா மதிச்சது இல்லம்மா. பணமா மனுஷங்களா எது முக்கியம்னு கேட்டா உறவுதான் முக்கியம்னு அது பக்கம் தான் நிப்பாரு. இவரை பார்த்தா சொல்றீங்க பணத்துக்காக பண்றாருன்னு? எல்லாத்துக்கும் ஒரு எல்ல இருக்குமா. இனிமே தவறி கூட இவரை பத்தி தப்பா பேசாதீங்க. பொறுத்துக்க முடியாம நானே ஏதாவது சொல்லிடுவேன். நீங்களுமா இவரை சந்தேகப்படுறீங்க? எல்லா விஷயத்திலையும் பொறுப்பா நிதானமா முடிவெடுக்கிறவர்னு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். இது வரைக்கும் அப்படிதான் இருந்தீங்க. தீபா நல்லா இருக்கணும் தான் இவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அது தெரிஞ்சும் அம்மா இவ்வளவு தூரம் தப்பா பேசுறாங்க. ஏன்பா நீங்க அமைதியாவே இருக்கீங்க? இந்திரா கோபத்துல பேசினாலும் அவ சொல்ற சில விஷயங்கள்ல நியாயம் இருக்குமா? அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. பொண்ண அடிச்சப்போ ஏன்டா இப்படி பண்ணேன்னு தமிழ் கேட்டு இருக்கணும்.
தமிழ்லமா மனிதாபிமானம் உள்ள யாரா இருந்தாலும் அடிச்சா தடுப்பாங்க ஏன்னு கேட்பாங்க. தமிழ் அப்படி பண்ணாதது எனக்கு வருத்தம்தான். எல்லாத்துக்கும் மேல அடிச்சவனை காப்பாத்த நினைச்சது நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் எனக்கு சரியா படல. நீங்க தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான் நான் கேஸ வாபஸ் வாங்கினேன். அது எங்களுக்கு பெரிய தலைகுணிவுதான். இப்ப அடிச்சவன் நல்லவன் ஆயிட்டான்ல, அவன் பண்ண எல்லா அக்கிரமத்துக்கும் மன்னிப்பு கொடுத்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. இத எந்த விதத்திலயும் என்னால ஏத்துக்க முடியாதுமா. என் பொண்ண அவன் அடிப்பான் உதைப்பான் சித்திரவதை பண்ணுவான், அதெல்லாம் நான் வேடிக்கை பார்க்கணும், அவன் மேல கேஸ் கொடுக்க கூடாதா? உன் புருஷன் காப்பாத்தினா அத நான் சரின்னு சொல்லணும். இதெல்லாம் எந்த விதத்திலமா நியாயம்? நீங்களும் அவசரப்படுறீங்களேப்பா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டனா, அத நாம தான் பேசி தீக்கணும். இது தீரவே தீராத பிரச்சனைமா. தீராதன்னு எதை வச்சுப்பா சொல்றீங்க? எனக்கும் இவருக்கும் நடுவுல பிரச்சனை வரலையா? நாங்களும் பிரிஞ்சிருந்திருக்கோம், இப்ப எங்களுக்குள்ள பேசி சமாதானமாகி நாங்க ஒன்னா சந்தோஷமா இல்லையா? உனக்கு போறதுக்கு வேற போக்கிடம் இல்ல, அதான் ஒன்னா இருக்கீங்க. ஏ மகளும் நீ ஒன்னா உனக்கு அம்மாவும் சரியில்லை, பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு அப்பாவோட சப்போர்ட்டும் இல்லாம வேற கதை இல்லாம தானே என்னோட சமாதானத்துக்கு வந்த? ஏன் பொண்ணு அப்படியா? அவளை பாத்துக்கிறதுக்கு குத்துக்கல் மாதிரி நாங்க இருக்கோம், உன்ன மாதிரி இவ அம்மா இல்லாத அனாதையா? பாருங்க, இன்னொரு தடவை அவளை பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். வார்த்தையில மரியாதை இருக்கட்டும். அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா நான் அவளுக்கு இருக்கேன். அம்மா சரியில்லைன்னா உடனே வாடாத ஆயிடுவாளா? இவளுக்கு அம்மா சரியில்லாலும் நல்ல வளர்ப்புங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்ன்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். உங்க பொண்ண ஒரு அம்மாவா கூட இருந்து அப்படியே வளர்த்துருக்கீங்க. ஏன் வளர்ப்புக்கு என்ன குறைச்சல்? இத பாரு, என் பொண்ண பத்தி நீ தப்பா பேசாத. சும்மா கத்தாதீங்க. உங்க வளர்ப்பு சரினா நாலு பேர் எதிர்க்க பிரபாகர் அந்த மாதிரி அசிங்கமா பேசிருக்க மாட்டா. அப்படி பேசலன்னு அவர் அடிச்சாரு. என்ன சொந்த பந்த உறவுல வேணும் நினைச்சாதாங்க வேணும். வேணான்னு முடிவு பண்ணிட்டா நம்ம நிழலே நமக்கு சொந்தம் இல்லாம போயிடும். இத்தனை நாள் வரைக்கும் நீங்க பிரபாகரை மட்டும் தான் எதிரியா நினைச்சிட்டு இருந்தீங்க நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, நீங்க கோவத்துல என்ன பண்றதுன்னு புரியாம எல்லாரும் எதிரியாவே நினைக்கிறீங்க. தம்பி, சுத்தி வளைச்சு நீங்க வேற விதமா பேசினாலும் இப்போ நீங்க பிரபாகருக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு நல்லவரா கூட தெரியல, அதனால எங்களை பழக தெரியாதவங்க, பண்பு இல்லாதவங்க, பொண்ணை தப்பா வளர்த்துருக்கோம்லாம் பேசாதீங்க. இல்ல சார், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறதா இல்ல. உங்க பொண்ணையும் பிரபாகரையும் சேர்த்து வைக்கலான்ற நம்பிக்கையோட இருந்தேன், ஆனா அதுக்கு சான்ஸ் இல்ல. அது மாதிரி பண்ணிட்டீங்க, எங்களையும் முடிஞ்ச அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டீங்க. இனிமே உங்க பிரச்சனை ஆச்சு, உங்க பொண்ணு பிரச்சனை ஆச்சு, நாங்க எதுலயுமே தலையிட போறது இல்ல. உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க பொண்ணுக்கு ஒரு கும்பிடு. பாப்பலாம். அம்மா என்ன சொன்னீங்க? பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் பிரபாகருக்கு சப்போர்ட் பண்றேனா? ஆமாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் பிரபாகரை சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இனிமே துளசி நீங்க கனவுல கூட தப்பா பேசிடக்கூடாது. பார், இனிமே இந்த வீட்டுக்கும் உனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுல இருந்து நம்ம விலகி நிக்கிறதா நல்லது. உனக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனையா? சந்தோஷமா தானே இருக்கும். அப்புறம் எதுக்கு மத்தவங்களால நம்ம நிம்மதி கேட்டணும்? இனிமே யார் பஞ்சாயத்து நமக்கு தேவையில்லை. இத்தோட தலை முழுகிட்டு நேரம் வீட்டுக்கு போவோம் வா.
வச்சுக்கிறேன். அங்க ஹாஸ்பிடல்ல எல்லா வசதியும் இருக்குல்ல. நீ அப்பாவ கூடவே இருந்து பாத்துக்க. என்ன ராத்திரிக்கு போன் பண்ணு. போன் வச்சிட்டுமா? பத்ரா யாரமா போன்ல? அண்ணனா? உன் அண்ணன் தாண்டி. அப்பா ஹாஸ்பிடல் கூட்டி போனால மூணு நாளைக்கு அங்கேயே அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்களாம். ஐயோ என்னாச்சுமா? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லடி. டாக்டர் அப்பாவை பார்த்துட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, குணப்படுத்திடலாம்னு சொல்லிருக்காங்க. நான் பயந்தே போயிட்டமா. அம்மா அப்பா குணமாயிட்டா நல்லா நடப்பாரு இல்லமா? அண்ணன் அப்படி சொல்லிதானே கூட்டி போனாரு? ஆமாண்டி, மூணு நாளைக்கு அங்கேயே இருக்கணுமா. அவங்க ஏதோ எண்ணெயும் தைலமும் தருவாங்களாம், அதை தடை வைக்கணுமா. அதுக்கப்புறம் அவங்க பஸ்பம் பொடி அந்த மாதிரி மருந்தெல்லாம் தருவாங்களாம். ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டா முழுசா குணமாயிடுவாருன்னு சொல்லிருக்காங்க. அது வரைக்கும் அண்ணி அங்கதான் இருப்பாங்களாமா? அண்ணி நைட்டு வந்துருவா. மோகன் மட்டும் அங்கேயே இருந்தா அப்பாவை பாத்துப்பான். நாம வர போவ பாத்துட்டா போதும். ஐயோ, ஹாலையே இருக்காங்களே, எப்படி சமாளிக்கிறது? ஏதோ நான் கும்பிடுற தெய்வத்தோட புண்ணியத்தால அவருக்கு நல்லது நடந்தா போதும். நில்லு, உன் கிளாஸ் மூணு மணிக்கே முடிஞ்சிடும். அங்க இருந்து இங்க வரதுக்கு கால் மணி நேரம் தான் ஆகும். இவ்வளவு நேரம் எங்கடி போயிட்டு வர? ஏய், உன்னதான் கேக்குறேன், எங்க போய் சுத்திட்டு வர? அது வந்து கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது காவேரின்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்னைக்கு கம்பைன் ஸ்டடி பண்ணலாம்னு கூப்பிட்டா, இவ்வளவு நேரம் அவ வீட்டுல தான் படிச்சுட்டு வரேன். நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம படிக்கிறேன்னு யார் வீட்டுக்காவது போவியா? வயசு பொண்ணு கிளாஸ் முடிஞ்சதும் நேரா கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வரணும். ஒருவேளை லேட் ஆச்சுன்னா வீட்டுல போன் இருக்குல்ல, வர்றதுக்கு லேட் ஆகும்னு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன? இல்ல கையில காசு இல்லாத. ஆமா ஆமா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு. நீங்க ஸ்கூலுக்கு போய் பாடத்தை கத்துக்கறீங்களோ இல்லையோ நல்லா சமாளிக்க கத்துக்கறீங்க. எப்ப பார்த்தாலும் படிக்க போனேன், நோட் வாங்க போனேன்னு போய் சொல்ல வேண்டியது. இதோ என் பொண்ணு பவித்ராவும் தான் இருக்கா. அஞ்சு மணிக்கு மேல நீ இவ்வளவு வெளிய பாத்திருக்கியா? பொண்ணுங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி தானும் வீட்டுக்கு வரணும். நான் அப்படிதான் வளர்த்திருக்கேன், நீயும் தான் இருக்கிய. அவுத்து விட்ட கழுத மாதிரி கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வர வேண்டியது. ஆமா, அந்த காவேரி வீடு எங்க இருக்கு? அது பக்கத்துல தான் இருக்கு, சிந்தாமணி தெரு. இனிமே இப்படி எல்லாம் லேட்டா வர கூடாது, புரியுதா? படிக்க போறேன்னு அவ வீட்டுக்கு போறது இவ வீட்டுக்கு போறதுன்னு தெரிஞ்சதே அப்புறம் பிச்சு போடு. பிச்சு என்னமா? அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு படிக்க தானே போனா, அத போய் தப்பா பேசிட்டு இருக்க. ரேவதி, நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். இவ படிக்கிற படிப்புக்கு இதுல ஒண்ணு குறைச்சல் கிடையாது. ஏ பவித்ரா, என்னமா? சின்னவ எங்க இருக்க? இதுக்கு அது கொஞ்சம் பரவாயில்ல. ரேவதி, ஆன்ட்டி ரேவதி இருக்காளா? ஆ இருக்கா. நீ யாரு? அவ ஃப்ரெண்டா? ஆமா ஆன்ட்டி, என் பேர் காவேரி. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் படிக்கிறோம் ஆன்ட்டி. ஆ உள்ள வா வா, சொல்லுமா என்ன விஷயம்? இல்ல ஆன்ட்டி, நான் ஒரு வாரமா ஊர்ல இல்ல, அதான் கிளாஸ்ல என்ன நடத்துனாங்கன்னு கேட்டு அவகிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, அப்படியா? சரி இரு, நான் அவள கூப்பிடுறேன். ஏய் போய் உங்க அக்காவை கூப்பிடு. அக்கா வா வா, மூஞ்சி கழுவிட்டு இருக்கா. ஆஹா, உன் ஃப்ரெண்ட் காவேரி வந்திருக்கான்னு சொல்லி மூஞ்சி கழுவாம அப்படியே ஓடி வருவா போ. சரி மாத்தா, நீ உட்காருமா? இல்ல பரவாயில்ல ஆன்ட்டி. ரேவதி, உன் அத்தை கூப்பிடுறாங்க. எதுக்கு? உன்னை பார்க்க உன் ஃப்ரெண்ட் காவேரி வந்திருக்கா. அவ எதுக்கு இங்க வந்தா? ஏ என்ன? ஒண்ணும் இல்ல, நீ போ. அவ எப்படிமா உன்ன மாதிரி அவளும் நல்லா படிப்பாளா இல்ல கோழி முட்டை தானா? இல்ல ஆன்டி, அவ என்ன விட நல்லா தான் படிப்பா. உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, பேரு காவேரியா. புரியல.
ஊர்ல இருந்து வரோம். அட என்னமா நீ இவ்ளோ மக்கா இருக்க? இவ எப்படி எல்லாம் சைக கட்டி உன்ன சமாளிக்க சொல்ற? இத போய் புரிஞ்சுக்காம நீ எல்லாம் இவளுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு லாயக்க இல்ல போ. ஐயோ ஆன்ட்டி எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. நான் ஊர்ல இருந்து இப்போதான் வரேன். இவ எப்படி வீட்டுக்கு வந்திருப்பா? ஏய் என்னடி பேச்ச மாத்திர? நான் வீட்டுக்கு வரல. யாரடி பேச்ச மாத்தறாங்க? வாய் குசாம போய் சொல்லிட்டு நாடகம் ஆடுற? ஏய் நீ கிளம்பு. ஆ சரிங்க ஆன்ட்டி நான் வரேன். ஏடி எவ்ளோ தைரியம் இருந்தா எங்கட்டே நீ போய் சொல்லுவ? அத்து விட்ட கழுத மாதிரி ஊர் சுத்திட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனே படிச்சிட்டு வந்தேன்னு கதை அளக்கறியா? எங்கடி போனே? எவனோட சுத்திட்டு வந்த சொல்ல. என்னடி முறைக்கிற? பண்றது களவாணி தானா? அத கேட்டா உனக்கு ரோஷம் வருதா? அத அடிக்காதீங்க. அத போடி. சொல்லடி சொல்ல. அத எங்க போனே சொல்ல. ஏய் குறுக்க வந்தா உன்னை பிச்சிடுவேன். ஊர் மேயற கழுத உனக்கு அவ்ளோ ஆங்காரமா? யார்கிட்ட போய் சொல்ற? நடிப்பே அடி. போய் சொல்லுவியா? போய் சொல்லுவியா அடி? இதுமே போய் சொல்லுவியா? விடு போ. இதுமே அவ்ளோ போட்டு அப்படி அடிக்குற வேண்டிதல். ஐயோ பாவமா சென்னி தங்க இடம் கொடுத்தா இவன் நம்ம பேரையே கெடுத்துடுவா போல இருக்க. என்ன நெஞ்செழுத்தா இருந்தா ஊர் மெஞ்சிட்டு வந்துட்டு படிச்சிட்டு வரேன்னு போய் சொல்லுவா. கேட்டா ரோஷம் வேற. அதான் ரெண்டு போட்டேன். ஏய் இந்த முறைக்கிற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் பொம்பளை புள்ளன்னு கூட பாக்க மாட்டேன். கைய காலெல்லாம் உடைச்சிருவேன். உடைப்பீங்க? அது வரைக்கும் நான் கைய கட்டிட்டு நிப்பேனா? என்ன அடிக்க நீங்க யாரு? என்னடி சொன்ன? நான் யாரா? உன்னே இங்க பாருங்க. இந்த அடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்புறம் நல்லா இருக்காது. பாத்தியடி எப்படி வாயாடுறான்னு இவளுக்கு போய் பாவம். பாத்தியே இவளுக்கு சோறாக்கி போடுவோம். காவல் காக்க வந்தா நான் இருக்கேனா? இவ தப்பு பண்ணா ஏன்னு கேட்க கூடாதாம் இல்ல? இத பாருடி, உன்னை யார் கேக்குறாங்களோ இல்லையோ நான் கேப்பேன். தப்பு பண்ணா அடிப்பேன். நீ ஒண்ணு ஓ வீட்ல இல்ல, என் வீட்ல இருக்க. நீ ஏதாச்சும் வில்லங்க பண்ண ஏன் தலை தாண்டி உருளும் அத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்காயிரு. இல்ல ஆனது ஆச்சுன்னு உன் காலை வெட்டிடுவேன். என்னையா யாருன்னு கேட்ட? உங்க அக்கா வரட்டும். நீ நான் யாருன்னு காட்டுற? நீ பண்ணது சரியானே அவகிட்டயே கேப்போ. ஐயோ அம்மா ப்ளீஸ் மா, எதுக்குமா தேவ இல்லாம மொளைச்சு மூணேல விடல. என்னையே எதிர்த்து பேசுறா? வச்சுக்கிறேன்டி உன்னை. உள்ள போமா, நீ உள்ள கூட்டு போ. அக்கா விடலை.